Hello friends, welcome back to our channel. CBSE Class 12th Board Examination cancel pannirukanga Central Government. So, idha pathi konja detail la paakala vaanga. 12th CBSE Board Examination vandu contact pannalama cancel pannalama abindrathu discuss pandrathukku Prime Minister Narendra Modi thalaimaila pathina or meeting vandu organize pandranga. Idhila pathina Education Ministers and important ministers ellame participate pandranga. Then idhila discuss panna important points pathina students oda safety dhaan first namakku important. Then adukapra dhaan examination ellam appdin sollirukanga. Adu mattum illama indha pandemic situation la students ku vandu pressure stress la undaga koodadhu. So idhukagave pathina naanga examination vandu cancel pannirukom appdin sollirukanga. Students pathina idha bayangaramaa appreciate pandranga. Students mattum illama parents um pathina bayangaramaa idhukku vandu support pannittu varanga. 12th CBSE board examination cancel pannadhukku nariya state ministers um pathina support pannittu varanga. ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எப்படி மார்க் அலாட் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணுறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன எந்த ஒரு டிசிஷனும் எடுக்கலை, எங்களுக்கு கொடுத்துருக்க ஷார்ட் டைம் பீரியடில் நாங்கள் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஃபைன் டிசிஷன் எடுப்போம் மார்க் அலாட் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் தமிழ்நாடு எஜுகேஷன் மினிஸ்டர் கிட்ட 12th போர்டு எக்ஸாமினேஷன் நடக்குமா நடக்காதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நடக்கும், கொரோனாவோட பாதிப்பு குறைஞ்ச உடனே எக்ஸாமினேஷன் நாங்கள் வைப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சப்போஸ் எக்ஸாம் நடந்தால் அது ஆன்லைன் மோடில் இருக்குமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அவர் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வைக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே வாய்ப்பு கம்மி, நாங்கள் வந்து எதுவாக இருந்தாலும் டிஸ்கஸ் பண்ணிட்டு உங்ககிட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எக்ஸாமை கேன்சல் பண்ணாமல் ஆன்லைன் மோடில் கூட எக்ஸாமை கண்டக்ட் பண்ணியிருக்கலாம். எக்ஸாமை கேன்சல் பண்ணதால் பார்த்தீங்கன்னா நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. கவர்மெண்ட் எடுக்கிற டெசிஷனில் தான் அவங்களுக்கு வந்து மார்க் அலாட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து இது பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாகவும் இருக்கலாம் நெகட்டிவாகவும் இருக்கலாம். ஒரு நல்ல பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட அதிகமாக மார்க் வாங்க முடியும், இல்லை பெஸ்ட் ஸ்டூடெண்ட் கூட மார்க் கம்மியாக வாங்க முடியும். தென் இதை வச்சு தான் அவங்க வந்து அடுத்து ஹையர் ஸ்டடிஸ் பண்ண போகிறாங்க. இது எல்லாமே இப்போ கவர்மெண்ட் கையில் தான் இருக்குது. 12th போர்டு எக்ஸாமினேஷனை வந்து கேன்சல் பண்ணது ரைட்டாக ராங்கானு நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.